அப்ப எனக்கு அந்த ஓலச்சுவடி வேணும் விடு தப்பு பண்றேன் அவ இல்லாத நேரமா பார்த்து அந்த ஓலச்சுவடி எடுத்துட்டு போறது நன்னா இல்ல அபி அது நம்ம ஓலச்சுவடி அது மேல அவளுக்கு எந்த உரிமை இல்ல அத நான் எடுத்து போறது தப்பு எதுவா இருந்தாலும் அவ வந்ததும் கேட்டு வாங்கிட்டு போயிடு அபி டாக்டர் மாமா சொன்னாரோ மருந்து கிடைச்சதும் அந்த ஓலச்சுவடி உங்களுக்கே கொடுத்துறேன் அவரது கொடுத்தாலும் சோர்ந்து விட மாட்டான் எனக்கு அவன நல்லா தெரியும் இல்லப்பா அவ ரொம்ப நல்ல மனுஷா கண்டிப்பா கொடுத்துருவா உனக்கு ஒண்ணு தெரியுமா நேக்கு குணம் வேண்டே வருதுன்னு நினைக்கிறேன் பாரு எழுந்து நடமாட கூட ஆரம்பிச்சுட்டு அப்படியா அதுக்கு இப்ப என்ன என்ன இது ஏன் இப்படி பண்றேன் அவ உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கா அவ செத்தா என்ன உயிரோட இருந்தா எனக்கு என்ன இங்க பாருங்க அவ உங்ககிட்ட பாசமா பேச பேச இத பிடிக்காத மாதிரி தட்டி விட்டுனே இருக்கேன் ஏன் இப்படி பண்றேன் ஏதோ பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அதான் ஏன் பிடிக்கல இதோ உங்களுக்கு அப்படி என்ன பண்ணா அத்த நீயாவது சொன்னேன் அப்ப நான் சொல்றேன் இவாளாலதான் என் குடும்பமே பிரிஞ்சது என்ன சொல்றேன் நான் என்னப்பா பண்ண நீங்க என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன உறவு ஒண்ணு இல்லையே போய் சொல்றேன் நீக்கு மூணு வயசா இருக்கும் போது என் அப்பாவும் அம்மாவும் இங்க வந்தப்போ அப்பா மட்டும் தனியா இங்க உங்களை வந்து பார்த்தாரா இல்லையா ஆமா பார்த்தார் எதுக்கு வந்தா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சுதான் வந்தா இல்ல இல்லப்பா நீக்கு உடம்புக்கு முடியலன்னு பரிதாபப்பட்டுதான் பார்க்க வந்தா ஆஹா அவர் அமெரிக்காவுக்கு திரும்ப போன பிறகு நீங்க ஒரு லெட்டர் போட்டல ஆமா போட்டேன் அந்த லெட்டர்ல என்ன எழுதுன அது என்ன எழுதுன தெரியுமா இந்த ஜென்மத்துல முடியாம போச்சு ஆனா அடுத்த ஜென்மத்துல நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு எழுதிருந்தா அதுல என்ன தப்பு இருக்கு என் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி நான் பிறந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் எழுதுறது தப்பு கிடையாதா சின்ன வயசுல ஏதோ தெரியாம பண்ணிட்டா அதுக்கு இப்ப போய் கோவிச்சுக்கிறேன் அந்த ஒரு லெட்டர்னால என் ஃபேமிலிக்கு என்னாச்சு தெரியுமா செதறி போச்சு அந்த லெட்டர் என் அம்மா கைக்கு கிடைச்சிருத்தோம் உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு அப்பாவோட சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு யூரோப்புக்கு போயிட்டான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு என் அம்மா விட்டு போன சொல்லத்துல அப்பா நிறைய குடிக்க ஆரம்பிச்சார் ஒரு நாள் போதையில கார ஓட்டி போய் மீண்டு வந்தார் பிளட் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டேன் என்ன காரணம் இவ போட்ட எட்டு வயசுல என்ன ரேடியில உட்கார்ந்துருக்கேன் அபி பாட்டி வந்திருக்க பாக்கலையா நீ சொன்னதெல்லாம் நிஜமாடா இத்தனை நாளா ஏன்டா என்கிட்ட சொல்லல நான் வரும்போது நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த பாட்டி அது கெடுக்க நான் விரும்பல அவன் என் புள்ளடா பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டேடா
செத்துதான் மாண்ட பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கு. அப்படின்னா ரெண்டு பொருள் போடணும்ல முகிலா? இப்படித்தாம்மா நானும் சொன்னேன். ஆனா செம்மைனா நல்லா, அதனால கொளுத்து இலையா பறிச்சுட்டு வா. அது ஒரு சரக்கு தானே ஐயா தாம்மா சொன்னாரு. செத்துதான் மாண்ட பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கதும் தானே. பத்துடன் ஐந்தெரு கொண்டுதான் பகலவன் ஒளியினில் ஆக்கிட நீளம், அத்துடன் ஐந்தினில் சந்திர புடமிட, அடுத்தது இட்டதால் ஆனது ககனம். அடுத்தது இட்டதால்னா இன்னொரு பொருள் போடணும் தானே அர்த்தம். சந்திர புடமிட ஆனது ககனம். ககனம்னா கோல்ட் கலர்ல வரும்னு நீதான முகிலா சொன்ன? ஆமா சொன்ன. என்ன சொல்ற பிரபு? எப்படி? சரி விடு. சரி சரி வை முகிலா. பாண்டிச்சேரி லாக்கர்ல வச்சிருந்த ஓலைகள்லாம் போலீஸ் வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா? எல்லா இமேஜ் ஸ்கேன் பண்ணி பென் டிரைவ்ல வச்சிருந்தேன். அது எங்கன்னு தெரியல. யார் எடுத்தாங்களோ? ஐயோ இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னா மருந்து முதல்ல செஞ்சாகணும். அது எப்படிங்க முடியும்? செய்வர ரொம்ப பெருசாச்சே, யாருக்கு ஞாபகம் இருக்கு? சோமு கிட்ட ஒரு காப்பி கொடுத்தோமே, அதை போய் எடுத்துட்டு வந்துருவோம். அப்படியே அதை கேட்டு வாங்கினாலும் கவசம் இல்லாம செய்யறதுக்கு ஒரு வாரம் ஆகுங்க. எனக்கு தெரியாது முகிலா, எனக்கு உடனே மருந்து வேணும். அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்த பாருங்க மருந்து, அதுல பாதி கேட்டு வாங்க வேண்டியதுதான். இங்கே வந்து டாக்டர், நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணனும். உங்களை விட்டு எனக்கு வழி இல்ல. ப்ளீஸ் அங்கிள், இவர நம்பாதீங்க. ஆமா நம்பாதீங்க. ப்ளீஸ் 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 தேவ் குமரகுரு டாக்டர், உங்க கண்ணு அது இந்த தில்லை இலைகளை பறிக்க போகும்போது அந்த மரத்தோட பால் என் கண்ணில் பட்டுடுச்சு. அதான் கொஞ்சம் மங்கலா தெரியுது, சரியாயிடும். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்ககிட்ட நான் மருந்து கொடுத்தேன்ல, அதுல கொஞ்சம் எனக்கு வேணும். அதுதான் விஷம்னு சொன்னாங்களே, அது எதுக்கு உங்களுக்கு? அது நீங்க கூட தயார் பண்ணீங்கன்னு நம்ம ஆகாஷ் சொன்னாரு. அது அதே மாதிரி நீல கலர்ல வந்துச்சாமே இது. அதை போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க டாக்டர். என்கிட்ட இருந்து ஓலைச்சுவடி எல்லாம் கூட சீஸ் பண்ணிட்டாங்க. நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல போட்டு வச்சிருந்தேன். அதையும் எங்கேயோ தொலைச்சிட்டேன், எங்கேன்னு தெரியல. சோமு கேட்டப்பவே நான் இன்னொரு காப்பி போட்டு வச்சிருக்கணும், அதை பண்ணாம தப்பு பண்ணிட்டேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற மருந்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். டாக்டர் நான் உங்களுக்கு கொடுத்த மருந்துல பாதி இல்ல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இது பாருங்க, இதை எடுத்துட்டு போய் என்ன போட்டு போறீங்க? இதை சாப்பிட்டுதான் ஏசி ஆடி பாதம் செத்து போயிட்டார்ல. இது விஷம், ஆனா மருந்து. ஆமா அது மருந்துதான், அதை சாப்பிட்டதும் எனக்கு தேவையா இருக்கே. கரெக்ட், பூர்த்தி ஆகல, அவ்வளவுதான். இதுல ரகசியங்கிறது ரெண்டு சரக்கு சேர்ந்தது. நம்ம ஒரு சரக்கு தான் சேர்த்திருக்கோம், இன்னொரு சரக்கு சேர்த்தா தான் எய்ட்ஸ் கான மருந்து கிடைக்கும். இன்னொரு சரக்கா? ஆமா டாக்டர், அந்த ஓலையில தான் அதை பத்தி எழுதிருக்கணும். குடுத்தீங்கன்னா எதுக்கு? வாங்கிட்டு ஓடி போறதுக்கா? ஆமா நம்ம எல்லாரையும் அடிச்சு வச்சுட்டு இவர் ஓடி போவார். ஆமா டாக்டர். எனக்கு வேணும் டாக்டர்.